ஆதன் தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். இன்றைக்கு நம்முடைய தமிழ் உலா நிகழ்வில் நடந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் கட்டுரையாளர், எழுத்தாளர், கவிஞர், 2018 ஆம் ஆண்டு இலக்கியத்திற்கான சிற்பி இலக்கிய விருதினை பெற்றவர் மரியாதைக்குரிய கவிஞர் ஐயா திரு மகனேஸ்வரன் வந்திருக்கிறார். ஐயா வணக்கம். வணக்கம்ங்க. நலமா இருக்கீங்களா ஐயா? நலம். ஆதன் தமிழ் நேயர்களுக்கு என்னுடைய வணக்கங்கள். நிச்சயமாக ரொம்ப மகிழ்ச்சி. உங்களை இந்த இக்கட்டான கொரோனா காலகட்டத்திலும் கூட சந்தித்து ஒரு தமிழ் உலா நிகழ்விற்காக நாங்கள் அழைத்தமைக்கான மிக முக்கியமான ஒரு காரணம் நிச்சயமா இருக்கிறது. அந்த காரணத்தை எப்படி நான் முதல்ல உங்களுக்கு விளக்கம் சொல்லிடுறேன். நேற்று தமிழ்நாடு அரசானது ஒரு அரசாணை வெளியிடுறாங்க. அந்த அரசாணை என்ன குறிப்பிடுறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, தமிழில் எப்படி உச்சரிக்கிறோமோ அதை போலவே ஆங்கிலத்திலும் உச்சரிக்க வேண்டும், அதற்காக ஆங்கிலத்தில் இருக்கக்கூடிய இந்த ஸ்பெல்லிங் எல்லாம் மாத்திருக்கிறோம் அப்படின்னு கிட்டத்தட்ட ஒரு 1018 ஊர் பேர்களை அரசாணை மூலமா வெளியிட்டாங்க. இதுல பலவிதமான விமர்சனங்கள், ஆதரவுகள், எதிர்ப்புகள் அப்படின்னு இருந்தாலும் நான் முதல் கேள்வியா அவங்கள்ட்ட முன்வைக்க விரும்புவது, இதனை இந்த அறிவிப்பினை ஒரு கவிஞராக, ஒரு தமிழ் ஆர்வலராக, ஒரு சொல்லாய்வாளராக எப்படி பாக்குறீங்க? முதலில் நம்முடைய தமிழ் சொற்கள் எல்லாமே எவ்வாறு ஒலிக்கப்படுகிறது, எழுதப்படுகிறது, அதை பேசுகிறோம் என்பதையெல்லாம் நான் ஊன்றி கவனித்து வருகிறேன். அதன் வழியே பார்க்கும் பொழுது ஒரு திருத்தமான தமிழ் சொல் எப்படி இருக்க வேண்டுமோ அந்த வழியிலேயே அந்த சொல் ஆங்கிலத்திலும் எழுதப்பட வேண்டும் என்கின்ற அந்த அரசாணையை நாம் வரவேற்கலாம். அதுல எந்த மாற்று கருத்து எனக்கு கிடையாது. ஏனென்றால் நம்முடைய தமிழ் சொல்லானது தமிழில் எப்படி இருக்கிறதோ அதே வடிவத்தில், அதே ஒலிப்பு அளவில் பிற மொழியிலும் ஒலிக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறத என்னுடைய கருத்து. அதற்கு ஏது செய்வதாக அரசினுடைய ஆணை இருக்கிறது. அது மகிழ்ச்சி தரக்கூடிய ஒன்றுதான். சரி, முதல்ல உங்களுடைய கருத்தை நீங்க வரவேற்கிறேன் அப்படிங்கிற இதுல சொல்லிட்டீங்க. இப்ப மிக முக்கியமான அடுத்த கேள்விக்கு வந்துடுறேன். நான் நேற்று நம்ம அறிவிச்சதுல இருந்து நான் ஒரு ஊடகவியலாளரா பார்க்கும்போது 2 விதமான சார்புகள் எடுக்கிறாங்க. ஒருவர் உங்களை போலவே இதை நம்ம வரவேற்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இன்னொருவர் இப்படியாக தமிழ் உச்சரிப்பிலேயே ஆங்கிலத்திலேயும் உச்சரிப்பதால் தமிழுக்கு என்ன உயர்வு வந்துவிட போகிறது, அப்படி என்ன ஒரு மாற்றத்தை நீங்கள் பார்த்து விட போகிறீர்கள். நேற்று ஒருவர் ஒரு கேலி சித்திரமே வரைகிறாரு. என்ன கேலி சித்திரம் வரைகிறாரு? கொரோனா வைரஸ் வந்துருச்சு, ஊர் பேரெல்லாம் மாறி இருக்கிறது, ஐயோ ஊர் பேரெல்லாம் மாறிடுச்சுன்னு திரும்பி போகுது. இப்படி போலவே இந்த விஷயத்தையும் ரொம்பவும் விமர்சனம் பார்வையில பார்க்கிறவங்க இருக்கிறாங்க. இந்த 2 பார்வையை நீங்க எப்படி பாக்குறீங்க? அதாவதுங்க, இப்போது பேரிடர் காலம். இது நாம் எல்லாரும் ஒரு முடக்கத்தில் இருக்கிறோம். அது வருந்தத்தக்கது. நம்முடைய இயல்பு நிலையில் நாம் இல்லை. இந்நேரத்தில் இத்தகைய ஒரு அரசாணை வெளிவந்தது குறித்து நமக்கு இப்ப மாற்று கருத்து இருக்கலாம். அது ஏற்கக்கூடியதுதான். அதை அந்த அந்த பார்வையை நாம் மதிக்கிறோம். அதே நேரத்தில் ஊர் பெயரை மாறிவிட்டால் என்ன மாறி போய்விட போகிறது, ஊரே மாறிவிடுமா அப்படிங்கிறதெல்லாம் ஒரு இளநிலை கருத்து. இப்ப நீங்க தமிழ் சொற்கள் என்று நீங்க எடுத்துக்கொள்ளுங்க. ஒரு மொழிங்கிறது என்ன, வெறும் சொற்கள் தான். இப்ப ஒரு மொழியை நாம சொற்களாகத்தான் பயன்படுத்துறோம். சொற்கள் என்று எடுத்துக்கொண்ட போது அது பெரும்பாலும் 2 வகை சொற்கள் தான், பெயர் சொற்கள், வினை சொற்கள். வினை சொற்கள் ஒரு செயலை செய்வதை பத்தி சொல்லும். அது நமக்கு தெரிந்ததுதான். பெயர் சொற்கள்னு ஒண்ணு இருக்கு. அது பெரும்பாலும் எவ்வாறு இருக்கும், ஒரு பொருளுக்கு பெயரா இருக்கும், ஒரு ஆளுக்கு பெயராக இருக்கும், ஒரு ஊருக்கு பெயராக இருக்கும். இப்படி பெயர் சொற்கள் அனைத்துமே பெரும்பாலும் நம்முடைய அன்றாட வாழ்வில் பயன்படுவது ஒரு ஊர் பெயர், ஒரு ஆட்பெயர், இன்ன பிற பெயர்கள் இவ்வகையில் தான் இருக்கும். ஆனா பெரும்பாலும் நம்ம ஒரு நாளில் நம்ம ஒரு நாளுக்கு ஒரு 300 சொற்களை இன்றைய நாளில் பயன்படுத்துகிறோம்னு வைத்துக் கொண்டால் அதுல ஒரு 50 சொல்லேனும் ஊர்பெயர் வந்துவிடும். ஒரு ஊர்பெயரை பயன்படுத்தாத ஒரு பேச்சு இருக்க முடியாது. அப்ப பெரும்பாலும் பயன்படுகிற ஒரு சொல்லாக ஊர்பெயர் சொல் இருக்கும். இப்ப நீங்க பாருங்க, இப்ப தமிழ்ல பல லட்சக்கணக்கான சொற்கள் இருக்கின்றன. எல்லாமே பெயர் சொற்களாக இருக்கும், வினை சொற்களாக இருக்கும். இதில் நான் பல்லாயிரக்கணக்கான சொற்கள் அழிந்து விட்டன, மறைந்து போய்விட்டன என்பதையும் பார்க்கிறோம். ஏன் மறைஞ்சு போயிடுச்சுன்னா, புழக்கத்தில் இல்லை, வழக்கத்தில் இல்லை, அவை பயன்படுத்தப்பட்ட இலக்கிய பகுதிகள் அழிந்து போய்விட்டன என்றதெல்லாம் வச்சுக்கலாம். அப்ப அந்த அழிந்து போய்விட்ட சொல்லெல்லாம் எங்க வாழுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஊர்பெயர்களில் வாழ்கிறது. இந்த ஊர்பெயர் இந்த மொழி தங்கி வாழும் ஒரு இடம். இந்த மொழியினுடைய ஒரு அருஞ்சொல், இந்த மொழியினுடைய மறக்கப்பட்ட ஒரு சொல், இந்த மொழியினுடைய பழைய சொல் எல்லாம் எங்க வாழ்கிறது என்று பார்த்தீங்கன்னா அது அந்த ஊர்பெயர்ல இருக்கும். அப்ப ஒரு ஊர்பெயர் தமிழ் வழக்குப்படி தமிழில் எவ்வாறு சொல்லப்பட்டதோ அதன்படியே மேலும் புத்துயிர்க்கப்படுவது மிக மிக இன்றியமையாதது. இது மிக மிக நல்ல நல்ல ஒரு செய்தி இல்லைங்கய்யா. இப்ப உதாரணத்துக்கு அவங்க என்ன சொல்றாங்கன்னா, எதிர்வாதம் வைப்பவர்கள் நீங்க இப்ப கோயம்புத்தூர் அப்படின்னு இருந்துச்சு, அதை நீங்க கோயம்புத்தூர் அப்படின்னு மாத்திருக்கிறீங்க. ஏற்கனவே அப்படித்தான வழக்கத்துல இருந்துச்சு, இப்ப மதுரைன்னு இருந்தது, அத மதுரை THURAன்னு போடுறீங்க. இதுல என்ன உங்களுக்கு மிகப்பெரிய சிறப்பு இருக்க போகுது அப்படின்னு ஒரு எதிர்வாதம் வைக்கிறாங்க. கூடுதலா அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, தஞ்சூர் அப்படின்னு இருந்துச்சு, சரி தஞ்சாவூர் அப்படின்னு மாத்திருக்கிறீங்க. ட்ரிப்ளிகேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க, திருவள்ளிக்கேணின்னு மாத்திருங்க. இதெல்லாம் ஓகே, ஏற்றுக்கொள்ளக்கூடியது. ஆனா ஏற்கனவே இருக்கக்கூடிய சரியான உச்சரிப்புல இருக்கக்கூடியது அப்படி மாற்றணுமா அப்படின்னு கேக்குறாங்க. அவங்க என்ன எதிர்பார்க்க முக்கியமா வைக்கிறாங்கன்னா, இப்போ இங்கிலாந்து இருக்கு, நியூசிலாந்து இருக்கு, இதெல்லாம் வந்து நீங்க இங்கிலாந்து நியூசிலாந்து அப்படின்னு தமிழ் படுத்திக்கிறீங்க. அதே போலவே ஆங்கில படுத்துறதுல என்ன சிக்கல் இருக்குன்னு கேக்குறாங்க. இதற்கு என்ன சரியான விளக்கமா இருக்கும் அப்படின்னா, ஒரு தமிழர் ஒரு தமிழ் மக்களுக்காக ஆங்கிலத்தில் ஒரு பெயரை எழுதுறார். நீங்க வந்து ஒரு தமிழ் என்ன எத ஒரு தமிழ் பெயரை தமிழ் வழக்கின்படி ஆங்கில எழுத்தில் எழுதி வைக்கிறோம். இதுதான் நடக்குது. இப்ப நீங்க வந்து ஒரு ஆங்கிலேயரா இருந்து நீங்கள் எங்கள் பெயரை வந்து நீங்க என்னவோ ஆங்கிலேயர்கள் மத்தியில் வழங்கி கொள்க, அதை பத்தி நாம ஒண்ணும் கேட்க போறது இல்லை. ஒரு ஆங்கிலேயர் வந்து ஒரு புதுதில்லி என்று நாம் சொல்கிறத அவர் நியூடெல்லின்னு சொல்லிட்டு போட்டோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதை வந்து நாம அந்த ஆங்கிலேயர் சமூகத்தின் மத்தியில் போய் இதை புது தில்லின்னு சொல்லு என்று நாம் சொல்ல போறதில்லை. இதை யாருக்கிட்ட சொல்லிட்டு இருக்கிறோம்? தமிழ் மக்களிடம், தமிழ் நிலத்தில் தமிழ் ஊர் பெயரை ஒரு தமிழ் பெயரை தமிழ் வழக்கப்படி பிற மொழியில் எழுதி கொள்க என்று தமிழர்களுக்கிடையே எழுதப்படும் பிறமொழி வழக்கத்தை தான் சொல்றோம். தமிழர்களிடையே பரவி இருக்கிற ஒரு ஆங்கில வழக்கில் தமிழ் சொல்ல தமிழ் வழக்கப்படி எழுது என்று தானே சொல்ல முடியும், அப்படித்தானே சொல்லணும். அப்ப இந்த சொல் எவ்வாறு இருக்கு? அவன் ஆங்கிலேயர் ஏன் அந்த அப்படி மாத்தி மாத்தி எழுதுனா அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவன் வந்து ஒரு 200-300 ஆண்டுகளுக்கு முன்னாடி இங்க வருகிறான். வந்த உடனே அவன் வந்து தமிழ் சொற்களை அறிந்து, தமிழ் மொழி தமிழை எழுத படிக்க தெரிந்து, அந்த எழுத்தின் வழியாக ஒரு ஊர் பெயரை அறிந்து ஆங்கிலத்தில் எழுதி கொண்டான்னு நாம் சொல்ல முடியுமா? அவன் வந்து இங்க வந்து ஊர் பெயரை வந்து ஒலிப்பாக செவி வழியாக கேட்டிருக்கான். கேட்டுட்டு அவனுக்கு புரிந்த வகையில் அந்த ஒலிப்பை வந்து ஓரளவுக்கு ஆங்கிலத்திற்கு ஒரு அருகில் வரக்கூடிய அளவில் தான் எழுதியிருக்கான். அவனுடைய வழக்குப்படி, அவனுடைய மொழி இயல்பு படி அந்த ஒலிப்புக்கு எவ்வளவு அருகில் வர முடியுமோ அந்த அளவில் தான் அந்த பெயர் எழுதியிருக்கான். திருவல்லிக்கேணி என்று அவனா சொல்லவே முடியாது, ட்ரிப்ளிகேன் அப்படின்னு சொல்றான். இப்ப நாங்க ஒரு திரைப்படங்கள் எல்லாம் ஒரு நகைச்சுவை காட்சியில் ஆங்கிலேய தமிழை பேசுவது குறித்து நம்மளாம் பாக்குறோம் இல்லையா? அந்த வகையிலானது இது. இப்படித்தான் ஒரு சொல்ல வந்து அவன் மாத்தி மாத்தி எழுதிக்கிட்டான். தமிழர்கள் வந்து ஒரு பெயரை சொல்லியிருக்காங்க, அதை வந்து முடிஞ்ச வரைக்கும் நெருக்கமா ஆங்கிலத்தில் எழுதி கொண்டான். அந்த எழுத்து வடிவம் தான் வந்து நின்று நிலைத்து விட்டது. அப்ப இது மிக மிக ஒரு எளிய நிலையில், ஒரு தாழ்வான ஒரு போக்கில் தான் இந்த பெயர்கள் எல்லாம் வந்து ஆங்கிலத்தில் போயிருக்கு. அந்த பெயர் அப்படியே வழி வழியாக எழுத்து வடிவத்தில் வைத்துக்கொண்டு இன்றும் நாம் வழங்கி கொண்டிருக்கிறோம். அப்படி வழங்க வேண்டிய போக்கே தேவையில்லை என்பது என்னுடைய கருத்து. தமிழில் ஒரு சொல் எவ்வாறு வழங்கப்படுகிறதோ அதே போலத்தான் தமிழ் மொழியில் தமிழ் மக்களிடத்தில் வழங்கும் பிற மொழியிலும் எழுதப்பட வேண்டும் என்பது மிகச்சரியான கருத்து. இப்ப கோயம்புத்தூர் எடுத்துக்கோங்க, கோவன் புத்தூர் என்பது அதனுடைய திருத்தமான தொன்மையான வடிவம். கோ அப்படிங்கன்னா இறைவன் தலைவன், கோ என்பது அரசனையும் குறிக்கும். சேரர்கள், கோயம்புத்தூர் வந்து சேர நாடு முற்காலத்துல சங்க காலத்துல சேரர்கள் வந்து கோக்கள், கோ என்று அழைக்கப்படுவார்கள். இளங்கோ என்பவர் சேரர், சேரனுடைய தம்பிதானே இளங்கோ, இளவரசர் இளங்கோ. அந்த கோவன் அப்படிங்கிறவன் அந்த அரசன், அவன் ஏற்படுத்திய ஒரு புதிய ஊர் புத்தூர், கோவன் புத்தூர் என்பதுதான் கோவன் புத்தூராச்சு, அது கோயன் புத்தூராச்சு, கோயம்புத்தூராச்சு, கோயம்புத்தூர்னு பேச்சு வழக்குல வழங்கப்படுது. அப்ப புத்தூர் வந்து பேச்சு வழக்குல முத்தூர் ஆகி போச்சு. அடுத்து அதை வந்து இப்ப ஆங்கிலத்துல கோயம்பட்டூர்னு எழுதலாம். ஆங்கிலத்தின் வழியா வந்து பெயர் சொற்களை அறிந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த புதிய தலைமுறை எல்லாவற்றையும் ஆங்கிலத்தின் வழியாகவே எழுதுது. இப்ப பெரியார் என்று ஆங்கிலத்தில் எழுதப்படுதை வச்சு பெரியார் அப்படின்னு எழுதுறாங்க, அது பேரியாறு அல்லது பெரியார்னா எழுதணும். அடையாறு என்று தமிழில் எழுதாம அடையார் என்று ஆங்கிலத்தில் எழுதப்படுவதை வச்சு அடையார்னு தமிழ் எழுதுறான். அப்ப இது எல்லாமே மொத்தமா அங்க போய் இங்க வரும் பொழுது எல்லாமே தமிழினுடைய அடையாளம், தமிழினுடைய வேறு எல்லா இவற்றையும் இழந்து ஒரு வெற்று குறிப்பாக வந்து சேருது. அப்ப கோயம்புத்தூரை வந்து ஆங்கிலத்தில் எழுதுறதை வச்சு பாக்குற புதிய தலைமுறை கோயம்பட்டூர்னு எழுதும் அல்லது கோயம்பத்தூர்னு எழுதும், அப்படித்தான் இருப்பூர்தி நிலையத்தில் எழுதி வச்சிருக்கிறாங்க. அப்ப இது முழுக்க முழுக்க மொத்தமா இந்த வேரில் இருந்து கலைந்து வேறொன்றாக, வெறும் ஒரு வெற்று ஒலி குறிப்பாக, பொருளற்றதாக, அந்த பழைய ஊர்பெயருக்கு எந்த வகையிலும் ஒரு நன்மை சேர்ப்பதாக அமையாமல் இதெல்லாம் ஒரு பொருள் வழக்கு கழிந்து போய் ஒரு வழங்கக்கூடிய ஒரு ஊர்பெயர்களாக இருக்கிறது. அதனால இதெல்லாம் அப்படியெல்லாம் வழக்கு தமிழ் படி எழுதுவது மிகச்சரிதான். அதே போல பேராசிரியர் ஹாஜாகனி போன்றவங்கலாம் ஒரு வாதத்தை முன்வைக்கிறாங்க. அவங்க உங்களே போல இதை வரவேற்கிறாங்க. ஆனா இன்னொரு பக்கம் என்ன சொல்றாங்கன்னா, இப்ப நீங்களே சொல்லியிருக்கீங்க கோயம்புத்தூர் அப்படிங்கிற பெயரை காட்டிலும் சங்க இலக்கியங்கள்ல கோவன்புத்தூர் அப்படிங்கிறது சரியான பேருன்னு. அப்ப நீங்க சரியா வைக்கணும் அப்படின்னா மிகவும் சரியான பேரே வைக்கலாமே. தஞ்சாவூருக்கு அதனுடைய பேர் தஞ்சாவூரே இல்ல, வேற ஒரு பேருன்றாங்க. கோவன்புத்தூர்னு புதுசா வைங்க, அதை தமிழ் படுத்துங்க. முதலில் தமிழ் பெயர்கள்ல இருக்கக்கூடிய பிழைகளை திருத்துங்க, அப்புறமா ஆங்கிலத்துக்கு போங்க அப்படின்னு ஒரு வாதத்தை முன்வைக்கிறாங்க. நீங்க எப்படி அதை பாக்குறீங்க? இது மேலும் மேலும் ஆய்வுக்குரியது. இப்ப ஒரு தமிழ் சொல்லினுடைய திருத்தமான வடிவம், ஒரு ஊர் பெயரினுடைய திருத்தமான தொன்மையான வடிவம் என்ன என்பது மீண்டும் மீண்டும் ஆய்வுக்குரியது. அங்க எந்த ஆய்வு நடந்திருக்கு, யார் ஆராய்ச்சி செஞ்சாங்க? அங்க இருக்கிற ஒரு தன்னார்வலர் ஒரு மொழி ஆர்வலர் இல்லைங்க இதுதாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்ப பூவிருந்த வள்ளி அப்படிங்கிறது நாம சொல்லிட்டு இருக்கிறோம், பூந்தமல்லின்னு பேச்சு வழக்குல சொன்னாங்க, பூந்தமல்லின்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. இல்லைங்க அது திருத்தமான வடிவம் இல்ல, பூவிருந்த வள்ளி என்று அவங்க ஒரு தரப்பு கண்டுபிடிச்சு சொல்ல போக, அப்பய்சூத் துரைசாமி பிள்ளை ஒரு கல்வெட்டை கண்டுபிடிச்சார். அந்த பக்கம் அந்த ஏரியாவில கண்டுபிடிச்ச ஒரு கல்வெட்டுல பூந்தன் மலி என்று இருந்திருக்கிறது. அப்ப அந்த அந்த பெயரை அவர் கல்வெட்டு ஒன்றை கண்டுபிடித்த பிற்பாடுதான் தெரிய வருது. அப்ப இது பூவிருந்த வள்ளியும் இல்ல, பூந்த மல்லியும் இல்ல, பூந்தன் மலி என்று அவர் அறிவிக்கிறார். அப்ப இது ஒரு தனித்த ஆராய்ச்சிக்குரியது. ஒரு பெயரினுடைய பழமையான தொன்மையான வடிவம் என்ன என்பது வேறொரு வகை. அதை நோக்கி நம்ம போகத்தான் போறோம். இது ஒரு தொடக்க நிலைதான். இது எல்லா நீங்க தஞ்சாவூர் என்று சொல்வது ஒரு தொடக்க நிலைதான். தஞ்சாவூர்லயே நம்ம இருந்துக்கு போறதில்ல, அதனுடைய உண்மையான பெயர் என்ன என்று அடுத்தடுத்துதான் நடக்கும். அப்புறம் படிப்படியா போய்க்கலாம், ஒன்றும் தவறு இல்லை. அது போகத்தான் போறோம். இந்த இடத்துக்கு வருவதற்கு இவ்வளவு நாளாகிறது, இவ்வளவு எதிர்ப்பு இருக்கிறது, இவ்வளவு இன்னும் 10 படிநிலைகளை மேலே காட்டுகிறார்கள். அதெல்லாம் சரிதான், இருக்கட்டும், அதெல்லாம் செய்யத்தான் போறாங்க. ஒரு ஊரினுடைய முழுமையான தொன்மையான திருத்தமான வடிவம் என்னவோ அதை நோக்கி நகர்வதற்கான முதல் படிதான் இது. நிச்சயமா முதல் படியா பார்க்கலாம். ஏன்னா இன்னொரு மிக முக்கியமான ஒரு வினா இருக்கு எனக்கு. இப்ப ஹாஜாகனே அவர்கள் பேசும்போது கூட ஒரு இடத்துல ஒரு பதிவு பண்ணாங்க, 2 அளவுகோல்களை பயன்படுத்திக்கிட்டு இருக்கீங்க, அதாவது ஒரே அளவுகோலா பயன்படுத்தாம. உதாரணத்துக்கு பழவந்தாங்கல் அப்படின்னு இருக்குன்னா ஒரு இடத்துல டிஹெச்ஏ பயன்படுத்துறீங்க, ஆதம்பாக்கம் அப்படின்னு இருக்குன்னா அங்க டிஹெச்ஏ பயன்படுத்துறீங்க. அப்போ டிஹெச்ஏ எங்க பயன்படுத்துறது, டிஹெச்ஏ எங்க பயன்படுத்துறதுன்னு உங்களுக்குள்ளேயே முடிவு பண்ணிப்பீங்களா? ஒரு பொது அளவுகள் வைக்க மாட்டீர்களா அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்புறாரு. அந்த கேள்வி எப்படி பாக்குறீங்க? இந்த இடத்துக்குதான் மொழி அறிஞர்கள் இரு மொழி அறிஞர்களும் அந்த இடத்துல இணைந்து செயல்பட்டு அந்த பெயரை வழங்கணும். இப்ப தமிழ் மொழி அறிஞர் இந்த ஊரினுடைய பெயர் இது என்று அவர் இறுதியாக்கி சொல்லணும். அந்த ஊர் பெயரினுடைய ஒழிப்பின்படி ஆங்கிலத்தில் இவ்வாறு எழுதப்பட வேண்டும் என்று ஒரு ஆங்கில அறிஞர் சொல்லணும். இதன்படி லகரம் எல்லாம் எப்படி வரணும், 3 லகரத்தையும் எப்படி ஒழிப்பின்படி ஆங்கிலத்தில் எழுதலாம், தமிழுக்கு வலு சேர்க்கும் வகையில் ஆங்கிலத்தில் எழுதணும். அப்படி எழுதக்கூடிய ஒரு பரிந்துரையை ஒரு ஆங்கில அறிஞர் சொல்லணும். அதன் வழியை இருதரப்பு அறிஞர்களும் சேர்ந்து தமிழ் வழக்குப்படி தமிழ் பெயர்களை ஆங்கிலத்தில் இப்படி எல்லாம் எழுதணும்னு ஒரு 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 வரையறையை கொடுக்கணும். அதன்படியே அந்த ஊர் பெயர்களை அழைக்கலாம். ஆனா ஒருபோதும் தமிழ் ஒலிப்பின்படியே ஒவ்வொரு ஊர் பெயர் ஆங்கிலத்தில் எழுதப்பட வேண்டும் என்பதுல அவருக்கு மாற்று கருத்து இருக்கக்கூடாது. அந்த ஆங்கில அறிஞருக்கு அவர் இல்லைங்க ஆங்கிலத்தில் இப்படி எழுதுவோம் என்று ஒரு அவருடைய நலன்களை சேர்த்து விடக்கூடாது. இப்போ அதே போல இன்னொரு குற்றச்சாட்டு போலதான் வெளிப்படையாவே சொன்னாங்க. என்னன்னா இதை திராவிட இயக்கத்தினரோ திராவிட இயக்கத்தினோ வழிவந்தவர்களோ பெரியார் வழிவந்தவர்களோ பல பேர் சொல்லக்கூடிய குற்றச்சாட்டு, முதல்ல உங்களுடைய ஊர்கள்ல இருக்கக்கூடிய சாதி பெயர்களை சமஸ்கிருத பெயர்களை நீக்குங்க. உதாரணத்துக்கு விஜய நகரம்னு வைக்கிறீங்க, ஜா தமிழ் சொல்லா. சமஸ்கிருத பெயர்கள் பல இருக்கு, கவுண்டம் பாளையம்னு வைக்கிறீங்க, ரெட்டியார் தோட்டம்னு வைக்கிறீங்க. இது போன்ற பெயர்களை முதல்ல எப்ப நீங்க நீக்க போறீங்க அப்படின்னு எதிர்வாதம் வைக்கிறாங்க. இந்த வாதத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க ஒரு கவிஞரா? ஒரு சொல் என்பது சொல்லுதாங்க. இதுக்கு அதுக்கு நீங்க 1000 கற்பிதங்களை கற்பித்தாலும் ஒரு சொல் என்பது சொல்லுதான். அதுதான் மொழிக்கு அதுக்கு பொருள் வழங்குவது மட்டும்தான் அதுக்கு தெரியும். அந்த சொல்லுக்கு ஒரு பொருள் இருக்கு பாத்தீங்களா, அதை மட்டுமே வழங்கும் பொறுப்பு மட்டும்தான் அந்த சொல்லுக்குரியது. அந்த சொல்லுக்கு இழிவு இருக்கலாம், மேன்மை இருக்கலாம், உயர்வு இருக்கலாம், தாழ்வு இருக்கலாம், சமூக படிநிலை இருக்கலாம். அது வரலாற்றில் அது ஒரு காலத்தில் உயர்வாக பார்க்கப்பட்டு ஏற்றத்தாழ்வுக்குரியதாவெல்லாம் மதிக்கப்படலாம். அதெல்லாம் அந்த சொல்லுக்கு தெரியாது, மொழிக்கும் தெரியாது. அது 10,000 ஆண்டு பயன்பாட்டுல என்னென்னவோ நடந்திருக்கு, என்னென்னவோ இருந்திருக்கு. அவை அனைத்தையும் சேர்த்துதான் ஒரு சொல்லாக இன்று நம்ம கிட்ட சேர்ந்திருக்கு. அதுல இவ்வாறு வெவ்வேறு பெயர்கள், வெவ்வேறு வகை பெயர்கள், வெவ்வேறு ஏற்றத்தாழ்வை உருவாக்கும் பெயர்கள், கொஞ்சம் முகம் சுளிக்க வைக்கும் பெயர்கள், இதெல்லாம் இருப்பதற்கு ஒன்று சொல்வதற்கு இல்லை. இது இதற்கு வேறொரு வகையில அதன் திருத்தமான செம்மையான ஒரு வடிவத்தை நோக்கி போறதை பத்தி நம்ம யோசிக்கலாம். சரி, ஆனா இப்போ ஒரு தமிழ் அறிஞராக ஒரு தமிழ் எழுத்தாளராக இப்படியாக ஆங்கிலத்தில் மாற்றுவதனால், ஆங்கிலத்துல தமிழ் ஒழிப்பு முறையை போலவே ஆங்கிலத்துல இருக்கணும் அப்படின்னு நீங்க சொல்றதுனால தமிழ் மொழிக்கு என்னென்ன சிறப்பான ஒரு அந்தஸ்துகளோ அல்லது சிறப்பான உயர்வோ இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? குறிப்பிட்டு சொல்லணும்னா எதை சொல்லுவீங்க? முதலில் தமிழினுடைய சொல் வளம் பாதுகாக்கப்படும். இந்த தமிழ் மொழியினுடைய சொல்வளம் வந்து நிச்சயமா ஊர் பெயர்களில் இருக்குது என்று நான் நம்புகிறேன். அதை நான் பல இடங்களில் பார்த்திருக்கிறேன். ஒரு அருஞ்சொல், ஒரு மறைந்து போன சொல், ஒரு புதிய சொல், ஒரு மறக்கப்பட்ட சொல், இவை எல்லாம் வந்து ஊர் பெயர்களில் இருக்கின்றன. ஊர் பெயர்கள் என்ற ஒரு பட்டியலை எடுத்துக்கொண்ட ஒரு 70,000 ஊர் பெயர்களை வந்து தமிழகத்துல தமிழகத்திற்கு வெளியிலும் தமிழ்நாட்டிற்கு வெளியிலும் கண்டுபிடிக்க முடியும். இது வந்து ஒரு தென்னகம் முழுக்கவே தமிழ் தன்மையுள்ள ஊர் பெயர்களை நீங்க பார்க்கலாம். அப்ப இத வந்து இப்ப ஒரு இந்த மொழியினுடைய சொல் வளம் வந்து ஊர் பெயர்களில் மறைந்திருக்குது அப்படிங்கிறத நான் உறுதியா சொல்றேன். அப்ப இந்த சொற்கள் எல்லாம் வந்து ஊர் பெயர்களில் மீண்டும் நிலவுவதன் மூலம் இந்த மொழிக்கு வந்து ஒரு நல்ல ஒரு மீண்டும் ஒரு ஒரு மறுமலர்ச்சி கிடைக்குது என்பதை நாம உறுதியா நம்பலாம். இதெல்லாம் வந்து ஒரு தொடக்கம் தான், எடுத்த உடனே எல்லாம் நடந்துராது. போக போக இந்த ஊர் பெயர் என்ன, இது ஏன் இப்படி, இந்த சொல் என்ன என்கிற ஒரு போக்கு வரும். அந்த ஒரு ஒரு குறிப்பிட்ட அந்த இடத்தில் வாழ்பவரிடம் வேணும் அந்த அந்த எண்ணம் வரும். அதெல்லாம் வந்து இந்த மொழிக்கு நல்லதுதான் செய்யும். இதனுடைய போக்கு அடுத்த கட்டம் நோக்கி எப்படி நகரணும், அதாவது முதல் கட்டம்னு சொல்லிட்டீங்க, அடுத்த கட்டம் நோக்கி எப்படி நகரணும்னு நீங்க விரும்புறீங்க? ஒரு ஊர் பெயர் இருக்கும், அந்த ஊர் பெயரினுடைய ஒரு நல்ல தமிழ் வடிவத்தை இப்பொழுது தமிழில் எழுதுகிறோம். அந்த ஒழிப்பின்படியே குறில் நெடில் மாறாமல், சிறப்பு எழுத்துகள் மாறாமல், ஒழிப்பு கெடாமல் அப்படியே ஆங்கிலத்தில் ஒளிபெயர்க்கிறோம், ஒழித்து எழுதுறோம். இது வந்து ஆங்கிலத்தில் தமிழ் சொற்களை எழுதுவதனுடைய ஒரு போக்கு. இது ஒரு பக்கம் இருக்கட்டும், ஆங்கிலத்தில் எழுதுவது. அடுத்து ஒரு ஊர்பெயரினுடைய திருத்தமான பழைய வடிவம் என்ன? இப்ப தஞ்சாவூருக்கு தஞ்சையூர் என்பதுதான் ஊர் பெயர் என்றால் அதை நோக்கி போகலாம். இப்ப பாண்டிச்சேரின்னு வச்சிருக்காங்க, பாண்டியர்களுக்கு பாண்டிச்சேரிக்கு என்ன சம்பந்தம்? அவன் புதுச்சேரி தான் அது. அது இப்ப பிரெஞ்சு ஒழிப்பின்படி அவர்கள் சொல்ல போய் அதிலிருந்து பெற்று இவர்கள் நாம் எழுத போய் அது பாண்டிச்சேரின்னு இருக்கு. அது இல்ல, புதுச்சேரி என்பதுதான். இப்படி ஒவ்வொரு ஊரினுடைய பழமையான வடிவத்தை கண்டுபிடித்து பெரிய ஊர்களுக்கு இதை கண்டுபிடிச்சாங்க. சின்ன சின்ன ஊர்கள் இருக்கும், அங்கங்க இருக்கும். அது என்ன ஒரு அது வந்து பேச்சு வழக்குப்படி இப்போதும் வழங்கப்பட்டு கொண்டிருக்கும். அவற்றையெல்லாம் ஒவ்வொன்றாக கண்டுபிடித்து இதை வந்து ஒரு பெரிய அறிஞர் குழு, பேரறிஞர் குழு கொன்று ஊர் பெயர்களை ஆராய்ந்து அதனுடைய திருத்தமான வடிவத்தை கண்டுபிடித்து அறிவிக்கணும். அதுக்கு வந்து ஒரு இதை வந்து ஒரு நீண்ட நெடிய பயணம். இதற்கு ஆர்வமுள்ள தகுதியுள்ள ஒரு அறிஞர் குழு செயல்படணும். இதற்கெல்லாம் அரசு ஆவணம் செய்யணும்னு நான் நம்புறேன். ஆனாங்கய்யா, அதே சமயம் துணைக்குழு கேட்டுறேன், இந்த சிறப்பு நகரம்ங்கிறதும் இனிமே பெரிய பிரச்சனையா இருந்துகிட்டு இருக்கு. இப்ப நீங்க தமிழ்நாடு அப்படிங்கிறத தமிழ்நடு, அதாவது அப்படியே வச்சா தமிழ்நடு அப்படிதான் இருக்கு. அப்ப தமிழ்நாடுனா THAMIZHNAADU அப்படின்னு தான் போடணுமா? அந்த சிறப்பு நகரத்துல என்ன சிக்கல் இருக்கு ஆங்கிலத்துல மாற்றும் போது? அது பாருங்க, இப்ப நீங்க இந்த மொழியினுடைய மிகச்சிறந்த இயல்புகளில் ஒன்று குறில் நெடில். இந்த குறில் எழுத்துக்களே வந்து குரலுக்கொன்று நெடிலுக்கொன்று, குறில் நெடில்னு பகுத்துதான் இந்த மொழியவே உருவாக்கி இருக்கிறோம். ஆனா ஆங்கிலத்தில் எழுத போன போது இந்த குறில் நெடில கணக்கே எடுத்துக்காம தமிழ்நாடுன்னு எழுதி வச்சிருக்காங்க. இது வந்து எவ்வளவு இதுவே ஒரு 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 வருந்தத்தக்கது. இந்த விழிப்புணர்ச்சியை வந்து காலம் தாழ்ந்தது. இதெல்லாம் கேட்டிருக்கணும். மொழியில் வந்து நமக்கு வந்து ஒரு புலமை இருந்து, மொழி பற்று இருந்து, மொழி சார்ந்த மக்களாக நாம் வாழ்ந்திருந்தா இதெல்லாம் கேள்வியாக கேட்டிருக்கணும். எதற்கு இப்படி எழுதுறீங்க, ஏன் இது எப்படி சரியாகும், இந்த ஒழிப்பு வேறு, நீ எழுதி இந்த மொழியில் எழுதியிருக்கும் ஒழிப்பு வேறுன்னு நம்ம கேட்டிருக்கணும். அப்ப இது எல்லாமே மொத்தமா தவறா இருக்கு. ஆங்கிலத்தில் வந்து ஆங்கிலேயன் ஏதோ அவனுடைய வழக்குப்படி எழுதிட்டு போனதை அப்படியே பின்பற்றி கொண்டு ஒரு ஆங்கிலத்தினுடைய காப்பாளர்களாக இந்த பெயர்களை எழுதி வச்சுக்கிட்டு இருக்கோம். இதெல்லாம் எப்படி எழுதணும், சிறப்பு நகரத்தை ஆங்கிலத்தில் எப்படி சொல்லணும், இப்ப ZHA என்று எழுதுவது வந்து ஒரு வழக்காக இருக்குது. இது வந்து ஒரு பொது வழக்கு. அது ஆங்கிலத்தில் அது அவ்வாறு உணர்த்தும் அப்படிங்கிறதெல்லாம் நம்முடைய இடர்பாடு கிடையாது. அது குறித்தெல்லாம் நாம ஆங்கிலத்தில் அது எப்படியோ இருக்கட்டும், ஆங்கிலம் குறித்து நாம் அஞ்சுவதற்கோ கவலைப்படுவதற்கோ இது இடமில்லை. நம்முடைய மொழியை நாம் அறிந்த வழியில் ஆங்கிலத்தில் எப்படி எழுதி தருகிறோமோ அதை அவர்கள் ஏற்றுக்கொள்ளதான் வேண்டும். அதை அவர்கள் ஒழிப்பார்கள், ஒழிக்க மாட்டார்கள். அது நம்முடைய இடர்பாடு கிடையாது. சோ அப்ப சிறப்பழகரம் அப்படிங்கிறத நம்ம இதே போலதான் ஒழிக்கணும். குறில் நெடிலோட ஆங்கிலத்துல உச்சரிக்கணும்னு சொல்ல வரீங்க? ஆமா, குறில் நெடில் வந்து ஆங்கிலத்தில் குறிப்பிடப்படவே இல்லை. எந்த ஊர் பெயர் வேணாலும் எடுத்துக்கோங்க, குறில் நெடிலே வரல. நெடில் எல்லாம் குறிலாவே இருக்கும். அந்த அளவுக்கு எல்லாமே ஆங்கிலத்தில் எழுதி வச்சிருக்காங்க. குறில் நெடிலே கிடையாதுங்க ஆங்கிலத்தில். இவங்க எழுதின எந்த இடத்துலயும் எந்த நெடிப்பெயரும் வந்து நெடிலாகவே ஆங்கிலத்தில் எழுதல. எல்லா குறிலா எழுதி வச்ச கொண்டிருக்காங்க. எல்லாமே தவறுது, முழுக்க முழுக்க தவறு. சரிங்க, இந்த ஒரு இக்கட்டான நேரத்துல இதை பற்றிய ஒரு ஆய்வையும் உங்களுடைய கருத்துக்களையும் உங்களோட பகிர்ந்து இருக்கிறீங்க. அதே சமயம் இதை விமர்சிப்போருக்கு நீங்கள் சொல்லக்கூடிய கருத்துக்கள் என்னங்க, நீங்க என்ன நினைக்கிறீங்க, சொல்லணும்னு விரும்புறீங்க? அதாவது இன்றைய ஊடக பாய்ச்சல் காலத்தில் யார் வேண்டுமானாலும் எது குறித்தும் உடனே வந்து ஒரு 5 நிமிடத்திற்கு கருத்து சொல்லக்கூடியவர்களா இருக்கிறாங்க. அந்த கருத்துக்கள் எல்லாமே வந்து அந்த தரத்தில், அந்த மட்டத்தில், அந்த துறையினுடைய செம்மாந்த அறிவின் விளைச்சலாக இருக்கணும் அப்படின்னு எல்லாம் வந்து நாம் எதிர்பார்க்க வேண்டியதில்லை. அது ஒரு மேம்போக்கான கருத்து. நாமளும் ஒரு இன்னொரு நாம் அறியாத ஒரு துறையை பற்றி, நமக்கு முழுமையாக தெரியாத ஒரு துறையில் வந்து ஒரு முதற்கருத்து வந்து ஒரு எளிமையா இருந்துவிடும். அந்த மாதிரியான ஒரு கருத்துக்களா தான் அதை பார்க்கணும். இதெல்லாம் வந்து ஒரு ஆழ்ந்த மொழி புலமை, ஒரு இலக்கண பயிற்சி, தொடர்ந்து இவற்றில் ஈடுபடுகின்ற தன்மை, இதெல்லாம் இருக்கக்கூடிய ஒரு மொழி அறிஞரிடம், இதில் இவற்றில் செயல்படுகின்ற யாரோ ஒரு ஆர்வலரிடம் நீங்க கூறினா கூட அவங்க இதை ஏற்றுக்கொள்வாங்க. இதுக்கு யாருமே வேண்டியதில்லைங்க. ஒரு இந்த மொழி நிலத்தில், இந்த மொழியில், இந்த மொழி பெயர், இன்னொரு மொழியில் இந்த மொழியின் வழங்கப்படும் வழக்கின்படியே எழுதப்பட வேண்டும். இதுல என்ன இதுல தவறு இருக்க முடியும்? அதுல அந்த மொழியில், அது சென்று சேரும் மொழியில் ஏதேனும் இடர்பாடு அது காணுமானால் அது நம்முடைய இடர்பாடு கிடையாது. அது குறித்து நாம் அஞ்சுவதற்கோ கவலைப்படுவதற்கோ ஒன்றும் இல்லை. நிச்சயமாங்க. இந்த இக்கட்டான ஒரு நேரத்துல எங்களுடைய தமிழ் உலா நிகழ்ச்சிக்காக இந்த ஒரு அரசினுடைய மிக முக்கியமான ஆணையினை பற்றி ரொம்ப வெளிப்படையாக உங்களுடைய கருத்துல ரொம்ப பகிர்ந்து இருக்கிறீங்க. எங்களோட வந்து இந்த நேரத்தில் உங்களுடைய வருகையும் கருத்தையும் பதிவு செய்தமைக்கு மிக்க நன்றிங்க. நல்லதுங்க, மகிழ்ச்சி. நன்றி நண்பர்களே. மீண்டும் ஒரு தமிழ் உலா நிகழ்ச்சியில் மற்றும் ஒரு ஆளுமையோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அருள்மொழிவர்மன். இணைந்திருங்கள். இது உங்கள் ஆதன்.